அன்னமலை டேபிளுக்கு சென்ற பட்டியல் திருதிருவென விழிக்கும் மறிவாலயம். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதுவும் மத்திய அளவில் இது மிக முக்கிய அரசியல் நிகழ்வாக மற்ற மாநில கட்சிகளின் கவனத்தை பெற்றிருக்கிறது. இன்னும் 6 மாத காலத்தில் தேர்தல் நடைபெறவுள்ளதால் அதற்கான பணிகள் ஒவ்வொன்றையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. அதே சமயத்தில் தேர்தலை எதிர்கொள்வதற்காக ஒவ்வொரு கட்சியினரும் தங்கள் தொண்டர்களையும் தேர்தல் களப்பணிகளை செய்வதற்கான ஆட்களையும் நியமித்து வருகின்றனர். அதோடு அனைத்து கட்சிகளுமே வேட்பாளர்களை தேர்வு மற்றும் வேட்பாளர்களின் அறிவிப்பில் இறங்கிவிட்டனர். பாஜக போட்டியிடும் தொகுதிகள் மட்டுமல்லாமல் உத்தேச தொகுதிகள் என வேட்பாளர்கள் பட்டியல் அத்தனையும் தயார் செய்து வைத்துள்ளதாம். இவை அனைத்தும் அண்ணாமலை டேபிள் மேல் ரெடியாக இருப்பதாகவும், அது மட்டுமில்லாமல் அடுத்தபடியாக அதிமுக வேறு 120 வேட்பாளர்கள் கொண்ட உத்தேச பட்டியலை தயார் செய்துள்ளது என்றும், அதிலிருந்து தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்யும் எனவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. அதேபோல் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒவ்வொரு தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். சமீபத்தில் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், 2024 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது கரூர் தொகுதியில் கருப்பையாவை வேட்பாளராக நியமிப்பேன், வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். மேலும் இனி நடத்தப்படும் ஒவ்வொரு மாவட்டத்தின் பொதுக்கூட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியின் வேட்பாளர்களை அறிவிப்பேன் என்று சீமான் கூறியது தேர்தல் களத்தை விறுவிறுப்பாக்கியிருக்கிறது. இவை அனைத்தும் இருக்கட்டும், கடந்த 2 முறைகளைப் போன்று 3வது முறையும் நாங்கள் ஜெயிப்போம் என்ற வகையில் பாஜக தனது தேர்தல் வேலைகளை இன்னும் திறம்பட செய்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் உலக நாடுகளின் புகழ்பெற்ற பத்திரிகை நிறுவனங்கள் பலவற்றால் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவான முடிவுகளே கிடைத்திருப்பதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. மேலும் அடுத்த முறை பிரதமராக யார் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கருத்து கணிப்பின் முடிவில் வெளியான செய்திகளும் வெளிவந்திருக்கிறது. இவை அனைத்தையும் கண்டு தற்போது மத்தியில் ஆளும் அரசாக உள்ள பாஜகவிற்கு எதிராக கூடிய இந்தியா கூட்டணி எதையாவது செய்ய வேண்டும் என்ற தீவிரத்தில் இருந்து வருவதாகவும், ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் அவர்களுக்கு அமையவில்லை என்றும் தகவல்கள் கசிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் தனது தேர்தல் வேலை வேட்பாளர்களை அறிவிப்பது என படு பிஸியாக இருந்து வருகிற சமயத்தில் திமுக மட்டும் இன்னும் தேர்தல் பற்றிய அறிவிப்புகளை வெளியிடாமல் அமைதி காத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னணியை விசாரித்த பொழுது கடந்த 2019 தேர்தலில் 38 தொகுதிகளை ஜெயித்த திமுகவால் இந்த ஆட்சியில் எத்தனை தொகுதிகளை ஜெயிக்க முடியும் என்பதை சொல்ல முடியவில்லை. காரணம், மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கும் பின்னடைவு, வாக்குறுதிகள் நிறைவேற்றாமை, மேலும் எம்பிக்களும் தொகுதிக்கு சரிவர செல்லாமல் இருந்தது என பல விஷயங்கள் இருந்து வருகிற சூழ்நிலையால் திமுக என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து நிற்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கடந்த முறை போட்டியிட்ட பல வேட்பாளர்கள் இந்த முறை போட்டியிட வாய்ப்பு இல்லாத காரணத்தால் இன்னும் வேட்பாளர் பட்டியலை தயாரிக்க திமுக இறங்காமல் இருக்கிறது. அதோடு ஏற்கனவே ஜெயித்த எம்பிக்களை நிறுத்தினால் தோல்வி ஏற்படும் என்ற காரணத்தாலும் திமுக தயங்கி வருவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது.